ஹே கைஸ், ஐ ஆம் கோகுல். தமிழ் மூவியை நிறையா ரீக்ரியேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க, ரைட்? ஒரு சாங்காக இருக்கட்டும், இல்லை மூவியே அப்படியே ரீக்ரியேஷன் வந்து பண்ணுவாங்க. ஒரு மூவி எடுத்து இல்லை வேற ஒரு ஆக்டர் வச்சு ரீக்ரியேஷன் வந்து பண்ணுவாங்க மூவியை, இல்லை அப்படின்னா சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ணுவாங்க. அந்த மூவி பார்த்து இவங்க ஆக்ட் பண்ணி நிறைய பேர் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஓகே, ரைட். எந்த ஒரு பட்ஜெட்டுமே இல்லாமல் கம்மியான ஒரு செலவில் ரெண்டே ரெண்டு மொபைல் யூஸ் பண்ணி ஐயன் மூவி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறையா பேர் பார்த்துருப்பீங்க, தெரியாதவங்க யாருமே இல்லை. அதில் ஒரு சாங், பல பழக்கிற பகலா நீ, இந்த சாங் வந்து ரீக்ரியேஷன் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய பசங்க ஒரு குரூப்பாக சேர்ந்து பிளான் பண்ணி, நம்மக்கிட்ட கேமரா இல்லை, எந்த ஒரு கேட்ஜெட் எதுவுமே இல்லை, கிம்பிள் இல்லை, ஸ்டாண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது மொபைல் தான், நாம் சாதிக்கணும், ரைட்? அந்த ஒரு வெறி, அந்த மொபைல் வச்சு அந்த சாங் வந்து ரீக்ரியேஷன் பண்ணியிருக்காங்க எங்களுடைய டீமோட. சூர்யா அண்ணா பத்ரேக்கு வந்து அந்த சாங்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி. அந்த சாங் இன்னைக்கு இந்த டைமில் ட்ரெண்டிங்கில் வந்துட்டுருக்கு. நான் வந்து ஆல்ரெடி ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு. எப்படி வந்து பல பழக்கிற பகலாம் நீ அந்த சாங்கில் வந்து எப்படி சூர்யா நான் வந்து ஆக்டிங் அண்ட் ஸ்டெப்ஸ் எந்த மாதிரி இருந்துச்சோ, லொக்கேஷன் எந்த மாதிரி இருந்துச்சோ, தட் லைக் இவங்களும் ஒரு 10-15 பேர் நினைக்கிறேன், இவங்க ஒரு குரூப்பாக சேர்ந்து அந்த ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் ஒரு ஸ்ட்ரீட்டுன்னு நினைக்கிறேன், அதே மாதிரி பில்டிங் இருக்கக்கூடிய ஒரு இடமா பார்த்து அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ரியலி பார்க்கறதுக்கே அப்படி இருந்துச்சு. சூர்யாவை எப்படி ஆக்டிங் பண்ணியிருப்பாங்களோ, எந்தெந்த பிளேஸில் டைரக்ஷனில் வந்து ஸ்டெப் வச்சுருப்பாங்களோ, ஸோ அதே போலவே இந்த பசங்களும் இந்த அண்ணாக்களும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, நம்ம தமிழ்நாட்டில் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, ஒரு கம்மி பேர் தான், அதில் நானும் ஒருத்தன், ரைட்? நீங்கள் போய் ஐஎன் ரீக்ரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வீடியோ தான் வரும். செம்ம க்ரியேஷன், செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு கிம்பிளும் இல்லை, எந்த ஒரு கேமராவும் இல்லை. ஐயன் படம் வந்து 10 வருஷம் ஆகுது, ரைட்? சூர்யாணா பத்ரேக்கு வந்து அந்த சாங் வந்து அவங்க ரெடி பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, செம்ம வைரல், இன்னைக்கு செம்ம வைரல். அதே போல் இன்னைக்கு ஆக்டர் சூர்யா சார் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாராம். ஓகே, 10 வருஷம் ஆயிடுச்சு, ரைட்? இந்த சாங்கை பல பழக்கிற பகலான இந்த சாங்கை வந்து நீங்கள் அமேசிங், சூப்பராக வந்து இந்த வீடியோவை மேக் பண்ணி, எந்த ஒரு கேமராவும் இல்லாமல், எந்த ஒரு கேட்ஜெண்ட்டும் இல்லாமல், உங்களுடைய மொபைல் யூஸ் பண்ணி இந்தளவுக்கு எடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் மூலிமா வந்து சொல்லியிருக்காரு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. கேரளாவில் திருவனந்தபுரத்தில் ஒரு கிராமத்தில் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. நான் கேரளா நியூஸில் நிறையா நியூஸில் வந்து பார்த்தேன், நிறையா பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, பட் தமிழ் நியூஸில் இன்னும் பேச வரல, இன்னும் கொண்டுட்டு வரல. ஐ திங்க் ஏதோ ஒரு தமிழ் நியூஸில் வந்து இதில் வந்து பேசியிருந்தாங்க. ஓகே, ஸோ இதை ஏன் இப்போ நான் வந்து சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம கையில் மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தாலே, ரைட்? மொபைல் ஃபோன் சொல்லிட்டு ஒன்று இருந்தாலே போதும், என்ன வேணாலும் பண்ணலாம், கரெக்டாக? இந்த மொபைல் ஃபோனில் நம்மளுடைய திறமையை வெளிக்காட்டலாம், இந்த மொபைல் ஃபோனில் நல்லதும் கற்றுக்கலாம், கெட்டதும் கற்றுக்கலாம். ஸோ நம்ம கையில் ஒன்று இருக்குது, எல்லாத்துக்கிட்டுமே இருக்கும். ஸோ அந்த மொபைல் ஃபோன் வச்சு நம்மளுடைய திறமைகள் வந்து, டேலண்ட்டை வெளிக்காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டதே ஃபஸ்ட்டு வீடியோ, ஐ திங்க் அது மட்டும்தான். பயங்கரமான வேற லெவல் ட்ரெண்டிங், ஆனால் அதுக்கான ஹார்ட் ஒர்க் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, நைட்டும் பகலும் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து இன்றைக்கி அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சூர்யா சார் வரைக்கும் இந்த சாங் போய் அவர் பார்த்து ரீக்ரியேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது, கிரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு அப்படின்னா, திங்க் பண்ணி பாருங்கள் அவங்க எந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. தென் நடுவில் வந்து ஒரு டைமண்டை வந்து திருடிட்டு போகிற மாதிரி ஒரு சீன் வரும், ரைட்? சூர்யா சாரும் தென் அவங்களுடைய ஃப்ரெண்டும் வந்து ஒரு ரூமில் வந்துருப்பாங்க, ஒருத்தர் வந்து அந்த டைமண்டை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அப்புறம் ஃபைட் சீன் வரும், ரைட்? ஒரு 3 மினிட்ஸில் அந்த 3 மினிட்ஸ் சீனை நான் வந்து அப்படியே ஒரு செகண்ட், என்னடா இந்தளவுக்கு பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே முழிச்சிட்டேன். நான் வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கிட்டுமே வந்து காமிச்சேன், மா பாருமா இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு. என்னடா ஒரு கேட்ஜெண்ட், ஒரு கேமரா இல்லாமல், ஒரு ட்ரோன் இல்லாமல், ஒரு ஸ்டாண்ட் இல்லாமல் இந்தளவுக்கு வந்து நீங்களே எடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து ஒரு 3-4 தடவை வந்து அந்த வீடியோ வந்து ரிப்பீட்டடாக பார்த்துருப்பேன், நிறைய பேத்துக்கு ஷேரும் பண்ணேன்.
ஐயன் மூவி ரீக்ரியேஷன் பக்காவாக பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு கேமரா கேட்ஜெண்ட் எதுவும் இல்லாமல் சூப்பர். நானே வந்து ஆச்சரியப்பட்டுட்டேன். ரைட், நாம் வந்து இப்போலாம் கேமரா இருந்தால் மட்டும்தான் ஏதோ பண்ண முடியும், கிளாரிட்டி இருந்தால் தான் ஏதோ பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க இருக்கக்கூடியதை வச்சு சாதிச்சிருக்காங்க. அது பளபளக்கிற பகலானி, இட்ஸ் சூப்பர் கிரேட். அதுக்கு மேலே ஒரு ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னா அந்த சீனுக்கு, ஒரு 3 மினிட் சீன் எடுத்திருக்காங்க, அந்த டைமண்ட் திருடுற சீன் வந்து இவங்க ரீக்ரியேஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து மரண மாஸ், அந்த ஃபைட் சீன் எல்லாமே மரண மாஸ். எந்த ஒரு ஸ்டேட் யாருனுடைய ஹெல்ப்பும் இல்லாமல் அவங்களுடைய தனி திறமையால் அந்த ஃபைட்டிங். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவியில் வந்து ஃபைட்டிங் பண்ணால் வந்து அந்த கயிறுலாம் கட்டி இழுத்துட்டு போவாங்க, ஸோ சம்லாம் வந்து பண்ணுவாங்க, ரைட். ஸோ ஆனால் இவங்க வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரேன். ஓனா பண்ணியிருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதுக்கேற்ற பலன் இன்னைக்கு கிடச்சிருக்கு. கேரளாவில் திருவனந்தபுரத்தில் ஒரு கிராமத்தில் பசங்க ஒரு 4-5 பேர் குரூப்பாக சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, சேனல் பேர் மறந்து போச்சு, எங்களுடைய சேனல் நேம் வந்து ஐ டோன்ட் நோ, தெரியல, ஏதோ பெருசாக வச்சுருந்தாங்க, அது என்னன்னு தெரியல. நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், ஐஎன் ரீக்ரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தா பண்ணி பார்த்தாலே இந்த சேனல் வரும். வீடியோஸ் 2 வீடியோ 3 வீடியோ தான் போட்டிருப்பாங்க. ரியலி சூப்பர். எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டில் ரீக்ரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் வாட்ச் பண்ணதில் அந்தளவுக்கு எஃபர்ட் கொடுத்து, ரீக்ரியேஷன் வீடியோவில் எஃபர்ட் கொடுத்து அந்தளவுக்கு பண்ணியிருக்க மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலை. பட் நம்ம இந்தியாவில் கேரளாவில் திருவனந்தபுரத்தில் ஒரு கிராமத்து பசங்க ஐஎன் சாங்கும் அதனுடைய த்ரில்லிங்கான ஒரு சீன், 3 மினிட் சீனும் எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கானுங்க. சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர, ஒரு திங்கிங்கில் இருந்தால் மொபைல் வச்சே பண்ணலாம், எந்த ஒரு தப்பும் இல்லை. அந்த பசங்க மொபைல் வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கள கூட எடுத்துக்கலாம், மொபைல் வச்சு தான் எடுத்துருக்காங்க இன்றைக்கி இந்த அளவுக்கு ஃபேமஸ். இன்றைக்கி இந்த டைம் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்தில் நிறையா பேர் கிளிக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. சூப்பரில், கிரேட்டில், குட்டில் சூர்யா சார் மெசேஜ் பண்ணியிருக்காரு. நிறையா செலிப்ரிட்டிஸ் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, வாழ்த்திட்டு இருக்காங்க, கங்க்ராச்சுலேஷன் சொல்லிகிட்டு இருக்காங்க. நிறையா பேர் வந்து பர்சனலாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த பசங்கக்கிட்ட. தென் நிறையா நியூஸ் சேனலில் பார்த்துருப்போம், இப்போ நிறைய பேர் பார்த்துருப்போம், நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க சூப்பர், ஸோ ஒவ்வொரு நீங்கள் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து திங்க் பண்ணுவீங்க, ரைட். ஸோ அது எல்லாம் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். யார் யார் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் கொடுங்க. சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான், ரைட். ஸோ எல்லாத்தினுடைய சப்போர்ட்டும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து தேவை. ஸோ சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நாம் இன்றைக்கி ஒரு 3 பேருக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு நாம் ஒரு இடத்துல இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு 10 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, ரைட். இன்றைக்கி ஒரு 4-5 பேருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நாளைக்கு நீங்கள் ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு 10-20 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் ரியலி ஃபேக்ட், ஃபேக்ட் அதுதான். ஓகே, மற்றபடி எதுவும் இல்லை, போய் சேனலில் போய் பாருங்கள் பாருங்கள் பாருங்கள். அதுதான் வந்து இந்த வீடியோ வந்து நான் க்ரியேட் பண்ணது காரணமே. ஸோ மீண்டும் ஒரு தடவை சந்திக்கும் வரை நான் உங்கள் கோகுல், லவ் யூ டு ஆல், சேர்ஸ்.